வணக்கம் மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அமைச்சராக இருந்துட்டு வந்துட்டு இருந்தார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் வந்து இருக்கக்கூடிய எல்லா அமைச்சருமே ஊழலில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் பிடிஆர் பழனிவேல் மட்டுமே தற்பொழுது எந்த ஊழலுமே ஈடுபடாமல் ஒரு நேர்மையான அமைச்சராக திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைச்சர் மட்டும் இல்லாமல் தமிழக மக்களுக்கு வந்து நல்லது செய்யக்கூடிய ஒரு நோக்கத்தோடு அமைச்சர் பதவியில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். தற்பொழுது ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திடீர்னு அவருடைய பதவி வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பறித்து மாற்றி தொழில்நுட்பத்துறைக்கு வந்து உடனடியாக மாற்றினார். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30,000 கோடி ஊழல் குறித்து ஒரு சின்ன ஆடியோ வெளியிட்டதன் காரணமாக ஸோ அதுக்கு வந்து இவர் தான் காரணம் அப்படின்றதுக்காக அவருடைய பதவியை வந்து உடனடியாக அந்த பதவியை பறித்து எந்த ஒரு தகுதியுமே இல்லாத ஒரு தொழில்நுட்பத்துறைக்கு வந்து மாற்றப்பட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாருடைய இதிலிருந்து விமர்சனங்கள் வந்து எழுந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிடிஆர் பழனியில் அவர்கள் வந்து ரொம்பவே மனமுடிச்சப்பட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கண்டிப்பாக வந்து என்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் அமெரிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அது வந்து நிறைய அந்த விஷயம் வந்து ரொம்ப நாள் கொஞ்சம் பரவலாக போயிட்டே இருந்தது. ஏன் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அவங்க பண்ண தப்பு வெளியான ஆடியோவுக்காக இவருக்கு ஏன் பதவியை வந்து மாற்றப்பட வேண்டும், எதற்காக மாற்றப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து அரசியல் வட்டாரத்திலிருந்து கேட்கப்பட்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவரே அவர்கள் வந்து எடப்பாடியாகட்டும் அண்ணாமலையாகட்டும் அவரே சொல்லியிருக்காங்க, பிடிஆர் பழனிவேல் அவர்கள் வந்து ஒரு நேர்மையான அமைச்சர், அவர் வந்து திமுகவில் வந்து ஒரு நல்ல பதவியிலிருந்து மக்களுக்கு நல்ல செய்யும் நோக்கத்தோடு ஒரு அமைதிய அழகான ஒரு பதவியிலிருந்து நல்லதை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ரீசனா வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி சந்திப்பில் வந்து பேசிய பிடிஆர் பழனிவேல் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 டைம் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கேன், 2 டைம் நான் வந்து வெற்றி பெற்றிருக்கேன், அந்த 2 டைமே ஒரு ஓட்டுக்கு கூட 1 ரூபா கூட நான் செலவு பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் பழனிவேல் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ தற்பொழுது இணையதளங்கள் வந்து ரொம்பவே பரவலாக பரவிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாருமே ஓட்டுக்கு காசு கொடுத்து தான் வாங்கி ஜெயிச்சிருக்காங்க, ஆனால் வந்து நான் 2 முறை ஜெயிச்சிருக்கேன், அந்த 2 முறையுமே 1 ஓட்டுக்கு கூட 1 ரூபா கூட செலவு பண்ணாம தான் நான் நேர்மையா ஜெயிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு திமுறை வந்து தைரியமா வந்து கெத்தா சொல்லிட்டு இருந்தாரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். அது வந்து சவால் விட்டு மாதிரி தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சவால் விட்டு மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒவ்வொரு ஓட்டுக்குமே காசு கொடுத்துதான் வாங்கி அவர் வந்து முதல் பதவியில் வந்து இருக்காரு, ஆனா அப்படி நான் கிடையாது, நான் வந்து நேர்மையா வந்து என்னுடைய மக்களுக்கு நான் நல்லது செய்யும் நோக்கத்தோடு என்ன மக்கள் வந்து நேர்மையா ஓட்டு போட்டு எனக்கு ஜெயிக்க வச்சாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னிருந்தாரு. அந்த வந்து வீடியோ வந்து ரொம்பவே பரவலா பேசப்பட்டு எல்லாருமே பகிரப்பட்டு வந்தாங்க. பிடிஆர் பழனிவேல் வந்து ஒரு நேர்மையான அமைச்சர், அவர் தைரியமானவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா தரப்பிலிருந்து ஒரு நல்ல வரவேற்புகள் வந்து அவருக்கு கிடைச்சிட்டு இருந்தது. ஆனால் ஒரே ஒரு கொஸ்டின் என்னதான், ஆனால் உண்மையாக சொல்லணும்னா திமுகவில் எவ்வளவோ ஊழல் பண்ணட்டும், ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அமைச்சரில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் வந்து நேர்மையான அமைச்சராக இன்று வரைக்குமே எல்லாருமே சொல்லப்பட்டு வராங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல பேரும் இருந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சியில் வந்து தற்பொழுது என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஊழல் மட்டுமே பண்ணி கொண்டிருக்கும் திமுகவின் விடியலாச்சு, தமிழக மக்களை என்ன செய்ய போறாங்க அப்படின்றது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கான என்ன முடிவுகள் கிடைக்க போகுது. அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது பாத யாத்திரை போய்கொண்டிருக்கிறார், அது வந்து இந்த திமுகவின் ஊழலை வந்து முழுமையாக ஒழித்து கட்டதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு என்ன முடிவுகள் கிடைக்க போகுதுன்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களே, இது குறித்து பிடிஆர் பழனிவேல் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.